அடுத்த பதிலுரை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு மாற்றுத் தலைவர் அவர்களே, பூக்களுக்கே புன்னகையை போதித்து தான் வார்த்த செந்நீரால் கழகம் என்னும் செம்மாந்த இயக்கத்தை தோற்றுவித்து அன்னமிட்டே வளர்த்த இயக்கத்தின் பொன்மணத்து தலைவனாம். புரட்சி தலைவருக்கு பிறகு உச்சரிக்கும் போதே உமிழ் நீரும் இனிக்கின்ற அமிழ்தாக, உலகத்து உயிரெல்லாம் உதிர்கின்ற அம்மா என்னும் முதல் வார்த்தையாய் மொழியாக, 1.5 கோடி தொண்டரது உதிரத்தில் கலந்திருக்கும் உயிராக, உலகத்து தமிழர் வாழ உழைத்து உழைத்து உழைத்தே உரைய மெழுகாக, எனக்காக ஏதுமில்லை எல்லாம் என் மக்களுக்கே என்று தம் மாயிலையே அர்ப்பணித்த இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், வங்க கடலோரம் துயில் கொண்டிருக்கும் திசை நோக்கி என் கண்ணீர் கசிந்தரும் வணக்கங்களை காணிக்கையாக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, தொங்கு தோட்டம், சீன பெருஞ்சுவர், பிரமிடுகள், தாஜ்மஹால், இப்படி மனிதரால் உருவாக்கப்பட்டவை உலக அதிசயமான போது மனிதரே அதிசயமானது எங்க மகராசி அம்மாதான். அந்த அன்னை உறைந்திருக்கும் நினைவில்லத்தை நெறிப்பாட்டிலே நீந்தினாலும் உயிர் பெறும் பேனிக்ஸ் பறவை வடிவத்தில் உலகத்தின் 8வது அதிசயமாக்கிய உருவாக்கிட ₹50 கோடி ஒதுக்கீடு செய்து காலத்தால் அழியாத கல்வெட்டு பெருமையை கழக தொண்டர்களும் உலகத் தமிழர்களும் உள்ளம் குளிரவே உருவாக்கி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் எளிமைக்கே இலக்கணமாக, தான் பதவியேற்ற நாள் முதல் ஒவ்வொன்றிலும் சரித்திர சாதனைகளை பார்வியக்கும் வண்ணம் அம்மாவின் அரசாட்சியை என்னாலும் எடுத்து சொல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம். பாசத்தாயின் கனவுகளை நனவாக்க பக்க துணை நின்று கலகரசின் வெற்றிக்கு கரங்கொடுத்து இணைந்த கரங்களால் இளையாட்சி சிறக்க துணை நின்று உழைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வணக்கம். நடைபோட்டு வரும்போதே எவரையும் எடை போடும் திறம் கொண்டு நல்லோர் அமர்ந்த நற்றமிழ் பூமியின் சட்டமன்ற பெருமையை கண்ணின் இமையாய் காத்து வருகிற மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரின் கலாச்சாரத்தின் தலைநகரம், மொழிக்கொரு சங்கம் கண்டு மூவா புகழ்படைத்த மூதூராக கோவில் மாநகரம், கூடல் மாநகரம், தூங்கா பெருநகரம் என்று உலகமே போற்றுகின்ற எங்கள் மாமதுரைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கும் எண்ணற்ற திட்டங்களில் குறிப்பாக 2 திட்டங்களுக்காக இப்பேரவையில் என் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். 1440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை குடிநீரின் தேவையை நிறைவேற்றி இனி 60 ஆண்டு காலத்திற்கு தாகத்திற்காக தண்ணீர் தேடி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற தாய்மேக திட்டத்தை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மதுரை என்று சொன்னால் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட மண், ஈசனுக்கே அடி விழுந்த ஊர், காயங்களும் வெட்டு காயங்களும் என விழுப்புண் சுமந்து வரும் மக்கள் ஏராளமாய் வாழ்கிற மண், இன்னும் சொல்ல போனால் அது கண்ணகி எரித்த மண் என்பதால் என்னவோ இன்றும் கடலாக கதகதப்பாகவே இருக்கும் மண். அப்படிப்பட்ட எங்கள் மாமதுரைக்கு இந்நாட்டின் பரிசாகிய எய்ம்ஸ் மருத்துவமனையை எங்கள் தென்னாட்டின் தலைமை பூமிக்கு பெற்றுத்தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் எவ்வகையில் நன்றி சொல்வதென்று நான் வார்த்தைகளை தேடுகிறேன்.
தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என கும்பிட்டு எழுகின்ற தென்னாட்டு மக்கள் இனி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்புகிற போது இந்நாட்டின் பரிசாம் எய்ம்ஸை தென்னாட்டுக்கு தந்த எடப்பாடியாரே போற்றி என்று வாயார வாழ்த்துவார் மட்டும் நிச்சயம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிலுவையை வணங்கும் மக்கள் உண்டு, சிலையை வணங்கும் மக்களும் உண்டு, பிறையை வணங்கும் மக்கள் உண்டு. அதுபோலவே பிராணிகளை கூட கோமாதாவாய், நாக தேவதையாய், அனுமானாய் இப்படி கும்பிட்டு வணங்குகிற மக்களும் உண்டு. அதுபோலவே தங்கள் வாழ்வையே மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்ட தலைவர்களை முதன் முதலில் இதய தெய்வம் என்று அழைத்து தமக்காக உழைக்கும் தலைவர்களை கடவுளின் வடிவமாக கைகூப்பும் வணக்கு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இன்று இரண்டு அண்ணன்களாக வாய்த்து அளப்பரிய தொண்டுதனை தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்து சிறக்கும் ஏபிஎஸ் ஓபிஎஸ் என்கின்ற இணைந்த கரங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தென்பாண்டி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, நான் சார்ந்திருக்கும் கூட்டுறவுத்துறையின் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு என் பதிலுரையை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப கூட்டுறவே நாட்டு உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதை எடுத்து காட்டும் வகையில் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழக கூட்டுறவுத்துறை 113 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்கதாகும். மாண்புமிகு அம்மா அவர்களின் 7 ஆண்டு பொற்கால ஆட்சியில் தொடக்க நிலை சங்கங்கள் முதல் மாநில சங்கங்கள் வரை அனைத்து நிலையிலும் அனைத்து வகையிலும் தமிழக கூட்டுறவு அமைப்புகள் மாபெரும் வளர்ச்சி பெற்று இந்திய கூட்டுறவு வரலாற்றில் சரித்திர சாதனைகள் பல புரிந்து முதலிடம் பெற்றுள்ளன என்பதை இப்பேரவைக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர், தமிழ்நாட்டில் 2வது பசுமை புரட்சியை உருவாக்கும் வகையில் வேளாண்மை உற்பத்தி அதிகரிக்கும் நோக்குடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடனாக 2011 முதல் கடந்த 7 ஆண்டுகளில் 70,102,176 விவசாயிகளுக்கு 34,206,16,00,000 ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும், இதில் 10,38,818 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 4,281,31,00,000 ரூபாய் 11,91,871 புதிய உறுப்பினர்களுக்கு 5,449,95,00,000 ரூபாயும் பயிர்க்கடனாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 தொடர்ச்சியாக 2வது முறையாக பதவியேற்றவுடன் 2021 வரையிலான 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 40,000 கோடி அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்படும் என அறிவித்தார்கள். நடப்பு 2018-19 8,000 கோடிக்கு பயிர்க்கடன் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்ததற்கிணங்க 22/6/2018 வரை 80,947 விவசாயிகளுக்கு ₹543.67 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தமிழக கூட்டுறவு வரலாற்றிலேயே முதன் முதலாக 2013-14 முதல் 2017-18 வரையிலான 5 ஆண்டுகளில் மட்டும் 1,56,322 விவசாயிகளுக்கு ₹1,096.30 கோடி அளவிற்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கினார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக ஆட்சி காலத்தின் போது 2006 முதல் 2011 வரையில் கூட்டுறவு நிறுவனங்களில் இருந்த வைப்பு தொகை 26,000
245 crore மட்டும்தான். ஆனால் இதைதம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் கூட்டுறவுத்துறையின் எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக மக்களின் நம்பிக்கையை பெற்று கடந்த 7 ஆண்டுகளில் 52,225 crore உயர்ந்துள்ளது. அதாவது கூட்டுறவுத்துறையின் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 25,980 crore அதிகரித்துள்ளது. மேற்படு வைப்பீடுகள் மூலம் கூட்டுறவு நிறுவனங்கள் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கு வீட்டு வசதி கடன், வீட்டு அடமான கடன், பண்ணை சாரா கடன், வாகன கடன் போன்ற கடன்களை மத்திய கூட்டு வங்கியில் தனியார் வங்கிகளுக்கு இணையாக லோன் மேலாக்களை நடத்தி அவர்கள் வாழ்வை மேம்படுத்தி வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதயம் புரட்சித் தலை அம்மாவின் உள்ளத்தில் உதித்த மற்றொரு உன்னத திட்டம்தான் மாற்றுத்திறனாளிக்கு கடன் வழங்கும் திட்டம். தாய் உள்ளம் கொண்ட இதயம் புரட்சித் தலை அம்மா அவர்கள் கடந்த 2002 இந்தியாவிலே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிக்கு கூட்டுற வங்கியின் மூலமாக 2% வட்டியில் கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இதயம் புரட்சித் தலை அம்மா அவர்கள் 2011 மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற போது மேலும் ஒருபடி மேலே சென்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியே இல்லாமல் கடன் வழங்கும் திட்டத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார். இதன்படி கடந்த 7 ஆண்டுகளில் 47,514 மாற்றுத்திறனாளிகளுக்கு 184,82,00,000 ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 2006 முதல் 2011 5 ஆண்டுகளில் வெறும் 22.88 crore மட்டுமே மாற்றுத்திறனாளி கடன் வழங்கப்பட்டது என்பதையும் இம்மாமன்றத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பெண்களின் வாழ்க்கை தரம் உயரவும் பொருளாதார மேம்பாடு அடையவும் கூட்டுறவங்கின் மூலம் பல்வேறு கடன்களை வழங்கி ஆணையிட்டார்கள். அதற்கெனங்க 2011 முதல் கடந்த 7 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், பணிபுரியும் மகளிர், மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் கற்பிணி பெண்கள் என 475,695 மகளிருக்கு 4,695,89,00,000 அளவிற்கு பல்வேறு கடன்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, கூட்டுயர்வே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்ன கோட்பாட்டின்படி 2011 முதல் 2017-18 வரையிலான 7 ஆண்டுகளில் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் அரசு பயிர்க்கடன், நகைக்கடன், பண்ணை சாரா கடன், தானிய ஈட்டுக்கடன், மாற்றுத் திறனாளிகள் கடன், சிறு வணிக கடன், சாலையோர வியாபாரிகள் கடன், மகளிர் மேம்பாட்டு கடன்கள் என 6,14,37,596 நபர்களுக்கு 2,89,826 crore அளவிற்கு பல்வேறு கடன்களை கூட்டுறவு மூலமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குடையும் கர்ணையும் கடவுளின் பரிசு என்று சொல்வார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் தமிழக மக்களுக்கு கடவுள் தந்த பரிசு தான். ஈகை சொர்க்கத்தின் திறவுகோல் என்று சொல்வார்கள். ஈகையே இதயமாக கொண்ட இதே தேவ எங்கள் அம்மா அவர்களின் ஆட்சியும் சொர்க்கத்தின் திறவுகோல் தான். அந்த ஈகை இதயம் கொண்ட இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாநிலத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை, வணிக வங்கிகள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இணையாக அனைத்து விதத்தில் முன்னேற்றிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் கடந்த 2005 கூட்டுறவு வங்கிகளில் கன்னிமயமாக்கல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் பின்னர் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அவர்கள் கொண்டு வந்த கன்னிமயமாக்கலை செயல்படுத்தியில் மெத்தனம் காட்டியதால் அப்பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. மீண்டும் 2011 ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு புயல் வேகத்தில் இப்பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் முதல் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வரை ₹312.36 crore மதிப்பிலான 7,595 சங்கங்களில் பாதுகாப்பு வசதிகள், புதிய கிளை துவங்குதல், நவீனமயமாக்கல் மற்றும் கணினி மயமாக்கல்,
பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மைய வங்கிய சேவை, நிகழ்நேர மொத்த தீர்வு, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், மொபைல் பேங்கிங், ஏடிஎம் சேவை, நடமாடும் ஏடிஎம், குறுஞ்செய்தி சேவை, ரூபே கார்டு போன்ற சேவைகளை கூட்டு வங்கியில் வாடிக்கையாளருக்கு சிறப்பாக வழங்கி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் இழப்பினை ஈடு செய்யும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2016-2017 முதல் 21-6-2018 வரை 11,28,843 விவசாயிகளுக்கு 3,449,2,00,000 ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதில் கூட்டுறவு சங்கம் மூலமாக 7,53,611 விவசாயிகளுக்கு 2,226,60,00,000 ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தருவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி என்று விவசாயிகளை புகழ்ந்து பாடினார் நம் புரட்சி தலைவர். தன்னலமின்றி உழைக்கும் விவசாயிகளின் வாழ்க்கையில் இன்னல் வந்து நேரமெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கடந்த 2011 முதல் தானே புயல், வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், பயிர் காப்பீடு இழப்பீடு, 2016 பயிர்க்கடன் தள்ளுபடி, 2016 குறுவை சம்பா தொகுப்பு திட்டம், 2016 வறட்சி இடுபொருள் மானியம், 2016 குறுகால பயிர்க்கடனை மத்திய கால கடனாக மாற்றியது என பல்வேறு சலுகைகளை வழங்கியுள்ளார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் அயராது உழைத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் 2017 குறுவை சம்பா தொகுப்பு திட்டம், 2017-18 பயிர் காப்பீடு இழப்பீடு, 2018-19 குறுவை தொகுப்பு திட்டம் என அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 97,33,035 விவசாயிகளுக்கு 13,804,43,00,000 ரூபாய் அளவிற்கு சலுகைகளை வாரி வழங்கியுள்ள அரசு அம்மாவுடைய அரசு என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெளிச்சந்தையில் காய்கறியின் விலையினை கட்டுப்படுத்தி தரமான காய்கறிகள் மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கவும், விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்திடவும், இடைத்தரங்களை தவிர்த்திடவும் 20-6-2013 அன்று பண்ணை பசுமையின் ஒவ்வொரு கடைகள் திட்டத்தை துவங்கினார்கள். தற்போது 3 நகரும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் உட்பட மொத்தம் 76 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மக்களின் வரவேற்பை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இக்கடைகள் மூலம் 28-6-2018 வரை 103,72,00,000 ரூபாய்க்கு 35,632 மெட்ரிக் டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக தூத்துக்குடி நகரில் நடத்தப்படும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடையில் 4-1,00,000 ரூபாய் அளவிற்கு காய்கறிகள் மட்டும் விற்பனை செய்யப்படும் என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இதையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் நியாயமான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கும் வண்ணம் 100 அம்மா மருந்துகளை ஏற்படுத்திட 2014 ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் புதிதாக அம்மா மருந்து துவக்கப்பட்டு கூட்டுறவு நிறுவனங்களால் ஏற்கனவே நடத்தப்படும் 170 கூட்டுறவு மருந்தகங்கள் சேர்த்து 30-6-2018 அன்று 281 மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இம்மருந்தகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு 15% வரையிலான தள்ளுபடி விலையில் தரமான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. 30-6-2018 வரை ₹700 கோடி அளவிற்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படும் என்பதை பெருமையுடன் தெரிவித்து திருநெல்வேலி ஜங்ஷன் அருகில் உள்ள அம்மா மருந்தகத்தில் 5,00,000 ரூபாய் மருந்துகள் விற்பனையாகும் என்பதை இங்கே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மருந்தகங்கள் புதிதாக துவங்க வேண்டும் என்பது இம்மாமன்றத்தில் யாராவது கேட்டால் உறுதியாக தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவர் அவர்கள், நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதை நம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோ, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பதற்காக பசி இல்லா தமிழகத்தை உருவாக்குகின்ற வகையில் விலையில்லா அரிசி திட்டம், அம்மா உணவகம், திருக்கோயில் அன்னதான திட்டம் என இந்தியாவிலே பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் செயல்படுத்தினார்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராகும் வரை 4441 கடைகள் கூட்டுறவு நகரங்களில் மட்டுமே கூட்டுறவுத்துறையால் நடத்தப்பட்டது. 1977 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் தான் கிராமப்புற மக்களுக்கும் இத்திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் கிராமத்திற்கு ஒரு கடை, வில்லேஜ் ஷாப் என்ற முறையில் இந்த திட்டத்தை 1978 அனைத்து மக்களும் பயனடையும் வகையில் செயல்படுத்தினார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த 12 மாவட்டங்களில் 6818 கடைகள் கிராமப்புறங்களில் கூட்டுறவுத்துறையால் துவங்கப்பட்டன. அதன் பின்னர் 1984 செப்டம்பர் வரை 12651 நியாயவிலைக் கடைகள் தமிழகத்திலே இயங்கி வந்தன. 1984 செப்டம்பருக்கு பின் 1000 குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள நியாயவிலைக் கடைகளை பிரித்து 1437 நியாயவிலைக் கடைகள் நகர்ப்புறத்திலும் 1413 கடைகள் நியாயவிலைக் கடைகள் கிராமப்புறத்திலும் துவக்கப்பட்டு மொத்தம் 15501 கடைகள் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்பட்டன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவர்களால் துவங்கப்பட்ட நியாயவிலைக் கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து இதை புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் பல மடங்கு பெருகி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அருண் ஆட்சியில் 32838 நியாயவிலைக் கடைகள் இன்றைக்கு நடக்கிறது. இதன் மூலம் 1.79 கோடி அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தமிழக கூட்டுறவு அமைப்புகள் மட்டுமே வழங்கி வருகின்றன. இதை எதும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் மலைப்பகுதியில் மற்றும் எளிதில் அணுக இயலாத ஊரக பகுதியில் வசிக்கும் கிராமப்புற மக்களுக்கு 42 நகர நியாயவிலைக் கடைகள் வாயிலாக 290 கிராமங்கள் மற்றும் சென்னையில் உள்ள 54 தெருக்கள் உள்ளிட்ட 27328 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடங்களுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வரும் ஒரே அரசு இந்தியாவிலே. இதை புரட்சித்திலே அம்மாவின் அரசான் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2013 தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகக் குழுவின் பதவிகாலம் 2018 ஏப்ரல் மாதத்தில் முடிவடைந்ததால் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையம் முதல் கட்டமாக தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு 4 நிலைகளில் தேர்தல் நடத்திட 5/3/2012 தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி கூட்டுறவு சங்கின் பதிவாளர் மற்றும் 14 செயற்பொழிவார் கட்டுப்பாட்டில் செயல்படும் 18465 தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு 12/3/2018 முதல் 7/5/2018 வரை நடைபெற்ற தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 4448 சங்கங்களில் தலைவர், துணைத்தலைவர் உள்பட நிர்வாகக்குழு பொறுப்பேற்று சங்கங்களை திறம்பட நடத்தி வருகின்றனர். 2, 3, மற்றும் 4 நிலைக்கு தொடங்கப்பட்ட தேர்தல் நடவடிக்கைகள் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறிய மத்தியில் மெத்தனமாக இல்லாமல் தன் உடல்நிலையை கூட கருதாமல் அதிரடியாய் மீட்டெடுத்தது எங்கள் அம்மாதான். விட்டு கொடுத்து விட்ட முல்லை பெரியார் அணையை மீட்டெடுத்து உயர்த்தி காட்டியதும் எங்கள் அம்மாதான். தனியாருக்கு தாரை வார்க்க இருந்த நெய்வேலி நிலக்கரி பங்குகளை தன் விவேகத்தால் விலை பேசி தமிழ்நாட்டுக்கு தந்தது எங்கள் அம்மாதான். ஏழைகளின் வாழ்வை சூறையாட சுயநலவாதிகள் நடமாடவிட்ட லாட்டரி அரக்கனை மாச்சுவரிக்கு அனுப்பதும் எங்கள் அம்மாதான். வீணாகி கிடந்த வீராணத்தை புதிதாக்கி தலைநகரின் தாகத்தை தீர்த்ததும் எங்கள் அம்மாதான். மின்வெட்டால்
இருள் சூழ்ந்த தமிழகத்தை ஒளிமயமாக்கி மின்மிகை மாநிலமாக மாற்றியதும் எங்கள் அம்மாதான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அடிமையாக்கப்பட்ட அனைத்து கேபிள்களையும் அரசு கேபிளாக்கி டிஜிட்டலாக மாற்றியதும் எங்கள் அம்மாதான். பொன்மலையும் பூமியை புல் பூண்டு கூட முளைக்காத பூமியாக்கும் மீத்தேன் கெயில் ஹைட்ரோ கார்பன் ஒப்பந்தத்தை ஒழித்து தமிழகத்தை மீட்டெடுத்தவும் எங்கள் அம்மாதான். வால்ட் மாற்றுக்கு வால் பிடித்து நின்றபோது அதனை வரவிடமால் தடுத்ததும் சிறிய விலங்குகளை காத்ததும் எங்கள் அம்மாதான். இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்த நிலையில் சிலர் கூலாக இருந்தபோது இலங்கை மீது பொருளாதார தடை விதித்து போர் குற்றவாளி என்று அறிவித்து சட்டமன்றத்திலே வரலாற்று தீர்மானத்தை நிறைவேற்றியது சேலகட்டிய சிங்கம் எங்கள் அம்மா. கருணையே இல்லாமல் காவு கொடுத்த கச்சத்தேவை மீட்க கடமை உணர்வோடு போராடி சட்ட போராட்டம் நடத்தியதும் எங்கள் அம்மா தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்மாவின் சாதனைகளை அவையிலே சொல்வதற்கு நேரம் இல்லை. அம்மாவின் அரசை வெல்வதற்கு எவரும் இல்லை, நெவர். சிறப்பாக செயல்படும் அம்மாவின் அரசு சீக்கிரமே வீழாதா என்ற சில திண்ணை பேச்சு வீரர்களின் கனவெல்லாம் காணல் நீராகுமே தவிர வேறு ஒன்றுமாகாது. அம்மா சொன்னது போல நூறாண்டாலும் வீழாது 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 வீழவே வீழாது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அன்னை தமிழகத்தை கண்ணாக காப்பதற்கு அவதாரம் எடுத்து அகிலமே வியக்க உழைத்து மானத்தால் சிறந்த மனிதநேய பூமிக்கு ஞான பெருங்கடலாகவும் புலர்காலை பொழுதாகவும் பூந்தமிழ் வாழ்வுக்கு பொழிகின்ற மலையாகவும் தமக்காக வாழாது உலக தமிழருக்காக வாழ்வதற்காக தலைமை தாங்கும் இலக்கணத்தை இத்தரணிக்கே வருவதற்கு சூழலையும் புயலையும் சூதுவாது செயலையும் வாய்மால் வென்று காட்டிய வல்லமையின் வடிவாக டொபரால் ஜோன் ஆஃப் ஆர்க் ஜான்சன் ராணி மார்க்கெட் தேச்சர் எங்கள் வீரமங்க வேலுநாச்சி இப்படி வீர வரலாற்றின் மலர்ந்திட்ட வலிமை மிக்க பூக்கள் எல்லாம் ஒரு சேர சரமாகி ஒப்பில்லா சங்க தமிழ் பூமிக்கு வரமாக கிடைத்திட்ட சரித்திரத்தின் தொகுப்பா சக்தியின் வடிவமா சாதனையில் வியப்பா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்னும் மாதவமாய் வாழ்ந்த எங்கள் மகராசையன் என்ற மகோன்ன சிறப்பா அந்த தெய்வத்தாயின் வழியில் ஈரில இயக்கத்தை காத்து ஸ்டெர்லைட்டுக்கு நிரந்தரமாய் பூட்டோண்டு போட்டு எங்கள் சரித்திர புகழ் மா மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்து ₹1440 கோடியிலான திட்டத்தால் குடிநீர் தாகத்தை தீர்த்து அமைதியின் பிறப்பிடமாய் ஆற்றலின் தொகுப்பிடமாய் வாகை பூக்களை வரிசை கட்டி வைக்கின்ற எங்கள் அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கும் கை விரலுக்கு மதிப்பு கூட்டும் கட்டை விரலாக காணுகின்ற கண்களை காத்து நிற்கும் கடமை கொண்ட கண் இமையாக கலகம் என்ற பொக்கிசத்தை உயிராக காத்திடவும் தமிழகத்திற்கு வெற்றி தேரை தடையின்றி நடைபோடவும் அச்சாணியாக நின்று அம்மாவின் லட்சியங்களை நிறைவேற்ற அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சலசலப்பு இல்லாத சபையாக கலகலப்பு குறையாத சுவையாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரவை வழிநடத்துகின்ற எங்கள் பேரவை தலைவர் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் துறை அலுவலர்களுக்கும் என் துணைவியாருக்கும் என் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்து இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு என் துறை சார்ந்த அறிவிப்புகளை இங்கே வெளியிடுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் தலைப்பை மட்டும் நான் வாசிக்கிறேன், மற்ற பொருட்களை முழுமையாக தங்கள் பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவுத்துறையின் அறிவிப்புகள். 1, 14 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் ₹1.40 கோடி மதிப்பீட்டில் அலுவலக கட்டடங்கள் விரிவாக்குதல். 32 கூட்டுறவு நிறுவனங்களில் 98.44 லட்சம் மதிப்பீட்டில் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல். 3, வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில்
ரூபாய் 1.97 கோடி மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல். 4, வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களுக்கு 4 வாகனங்களை ரூபாய் 69.41 லட்சம் மதிப்பீட்டில் வழங்குதல். 5, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் பாமணி ஒரு ஆலையை 1.10 கோடி மதிப்பீட்டில் புதுப்பித்தல். 6, சத்தியமங்கலம் பெரும்பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் 17 மலகு நிறுவுதல். 7, கடலூர் மாவட்டம் சரவணபவா நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை கட்டுப்பாடற்ற பொருட்கள் கொள்முதல் மற்றும் விற்பனைக்காக நடைபெறும் மூலதன கடனாக 50 லட்சம் வழங்குதல். 8, திண்டுக்கல் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைக்கு 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கு மற்றும் சுற்றுச்சுவர் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 9, காஞ்சிபுரம் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் கேழ்வரகு மற்றும் கோதுமை மாவு அரைக்கும் இயந்திரம் பேக்கிங் மிஷின் கன்வேயர் மற்றும் அரவை கூடத்தினை நவீனமயமாக்கும் பணிகளை 23.94 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 10, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படும் மயிலாடுதுறை நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் ஏற்கனவே செயல்படும் கட்டடத்தை அகற்றிவிட்டு புதிய அலுவலக கட்டடம் மற்றும் வணிக வளாகம் ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். 11, திருப்பூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை மொத்த விற்பனை பண்டக சாலையின் சுயசேவை பிரிவினை நவீனமயமாக்கும் பணிகள் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 12, திருவாரூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனக சாலையின் கிடங்கு கட்டுதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் ரூபாய் 12.40 லட்சத்தை மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 13, விருதுநகர் மாவட்டம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் புதிய சுயசேவை பிரிவு 9.86 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 14, சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் தானியங்கி பாதுகாப்பு பெட்டக வசதி ஏற்படுத்துதல். 15, 133 கூட்டுறவு நிறுவனங்களில் 7.01 கோடி மதிப்பீட்டில் சூரிய ஒளி மின்கலம் அமைத்தல் மற்றும் பணியாளர் வாடிக்கையாளர்களுக்காக 11 கூட்டுறவு நிறுவனங்களை ரூபாய் 66 லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல். 16, 6 கூட்டுறவு நிறுவனங்களை 3.35 கோடி மதிப்பீட்டில் வணிக வளாகம் மற்றும் திருமண மண்டபம் கட்டுதல். 17, சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் நவீன பணம் செலுத்தும் இயந்திரம் மற்றும் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் நிறுவுதல். நகர்மயமாதல் மற்றும் தொழில்மயமாதல் காரணமாக நகர்ப்புறத்தின் அருகில் செயல்பட்டு வரும் 12 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை நகர கூட்டுறவு கடன் சங்கங்களாக மாற்றியமைத்தல். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூட்டுறவுத்துறையின் மானிய கோரிக்கை மீது மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு, மாண்புமிகு உறுப்பினர் எஸ் ரகுபதி, மாண்புமிகு உறுப்பினர் ஜேசி பிரின்ஸ் உள்ளிட்ட பலர் இங்கு 81 வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள். சுரை சார்ந்த நல்ல பல ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் மாண்பு உறுப்பினர்கள் அவை முன் எடுத்து வைத்துள்ளீர்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பில் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். இந்த பதிலுரையை ஏற்று மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்பு பேரவைத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.